இந்த செய்தி வழங்குவது வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர், குழந்தையின்மைக்கான தீர்வு வம்சம். திசைகள் வழங்கும் 5 மணி செய்திகள். மால்டி ஆய்வாளர் கொலை, முக்கிய சந்தேக பேர்வழி கைது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் கோலாலம்பூர் பங்சார் புக்கிட் பண்டாராயா பங்களா வீட்டில் கொள்ளை முயற்சியின் போது பாராங்கினால் வெட்டி கொலை செய்யப்பட்ட முன்னாள் மால்டி ஆய்வாளர் டாக்டர் வான் ஹசான் வான் எம்போங் கொலை தொடர்பில் முக்கிய சந்தேக பேர்வழி பிடிபட்டுள்ளதாக புக்கிட் அமன் குற்றப்புலனாய்வுத்துறை போலீஸ் இயக்குநர் டாக்டர் ஊசிர் முகமட் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் ஸ்தாபாக் மற்றும் ஸ்லாங்கூர் செமினியில் நடத்தப்பட்ட தொடர் சோதனை நடவடிக்கையில் 23 வயதுடைய அந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மலேசிய விவசாய மேம்பாட்டு வாரியத்தின் முன்னாள் ஆய்வாளர் 71 வயது டாக்டர் வான் ஹசான் கொலை செய்யப்பட்டதற்கு இந்த நபரே முக்கிய காரணம் என்று நம்பப்படுகிறது. சம்பந்தப்பட்ட நபர் செமினே ஜலான் ரிஞ்சிங்கில் கைது செய்யப்பட்டதாக ஹூசிர் முகமட் குறிப்பிட்டார். தற்போது சுகு தங்கராஜ் என்ற 27 வயதுடைய ஆடவரை போலீசார் தேடி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கொலை தொடர்பில் இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹூசிர் முகமட் குறிப்பிட்டுள்ளார். தன்னை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தளபதி என்று கூறிக்கொண்டு புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தையும் தற்காப்பு அமைச்சையும் தாக்குதல் நடத்தப்போவதாக மிரட்டியுள்ள சம்பவம் குறித்து புலன் விசாரணை செய்யப்படும் என்று போலீஸ் படை தலைவர் தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோர் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட நபர் இந்த தாக்குதலுக்கு பிறகு ஸ்ரீலங்காவை தாக்கப்போவதாகவும் தகவல் சாதனங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள மின் அஞ்சலில் குறிப்பிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட நபர் இதற்கு முன்பு அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் IGP தெரிவித்துள்ளார். ஜொஹூர் மாநில போலீஸ் நிலையங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக பேர்வழிகளை போலீசார் கண்மூடித்தனமாக அடித்ததால் 255 மரண சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பதாக ஆடவர் ஒருவர் கூறியுள்ள குற்றச்சாட்டில் உண்மையில்லை என்று ஜொஹூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் அயூப்கான் மைடின் பிச்சை தெரிவித்துள்ளார். தன்னை என் கணேஸ்வரன் என்று அடையாளப்படுத்திக் கொண்டுள்ள 38 வயதுடைய இளைஞர் போலீசாரின் நேர்மையையும் நம்பகத்தன்மையையும் சிறுமைப்படுத்தும் வகையில் அவதூறான செய்தியை சமூக வலைதளங்களில் பரப்பி வருகிறார் என்று அயூப்கான் குறிப்பிட்டார். கடந்த 2000 ஆண்டிலிருந்து 2014 ஆண்டு வரை சந்தேக பேர்வழிகள் சம்பந்தப்பட்டுள்ள 23 மரணங்கள் மட்டுமே நிகழ்ந்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னணி கையுறை தயாரிப்பு நிறுவனமான டாப் க்ளோவ் நிறுவனத்திற்கு எதிராக ஆள்பல இலாக்கா 19 விசாரணை அறிக்கைகளை திறந்துள்ளது. 1990 ஆண்டு குறைந்தபட்ச வீட்டு வசதி சட்டத்தின் கீழ் அந்த கையுறை தயாரிப்பு நிறுவனத்திற்கு எதிராக விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக ஆள்பல இலாக்காவின் தலைமை இயக்குநர் முகமது அஸ்ரி அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். தனது தொழிலாளர்களுக்கு முறையாக குடியிருப்பு வசதிகள் ஏற்படுத்தாதது உட்பட அச்சட்டத்தை பின்பற்றாதது குறித்து அந்நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முகமது அஸ்ரி குறிப்பிட்டார். டாப் க்ளோவ் நிறுவனம் தனது தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட குடியிருப்புகள் தொடர்பில் அண்மையில் பேரா, கெடா, கிளந்தான், நெகிரி சிம்பிளான் ஆகிய இடங்களில் ஆள்பல இலாக்கா திடீர் சோதனை மேற்கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தொழில் திறன் மேம்பாட்டு நிதி தொடர்பில் நிகழ்ந்த மோசடியில் தமது கட்சிக்காரரை ஏமாற்றி மோசடி புரிந்ததாக வழக்கறிஞர் ஒருவர் இன்று ஷா ஆலாம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். 52 வயதான பி நாகராஜன் என்ற அந்த வழக்கறிஞர் தொழில் திறன் மேம்பாட்டு நிதி தொடர்பில் தமது கட்சிக்காரர் புரிந்துள்ள முறைகேட்டில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்யாமல் பார்த்துக் கொள்வதாக கூறி 67,000 வெள்ளி பெற்று மோசடி செய்ததாக நாகராஜன் மீது 4 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. கடந்த 2017 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரையில் காஜாங் CIMB வங்கி கிளையிலும் காஜாங் ஜலான் செமினி உணவகம் ஒன்றின் முன்புறமும் அவர் இக்குற்றங்களை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. ரயான் A1 அப்பளம், உங்கள் இல்லத்தில் உணவுகள் ருசிக்க, விருந்துகள் எங்கும் மகிழ்ச்சிகள் நிலைக்க இன்றே வாங்கிடுங்கள் ரயான் A1 அப்பளம். கடந்த நவம்பர் மாதம் 24 தேதி பெர்லிஸ் பாடாங் பசார் மலேசியா தாய்லாந்து எல்லை பகுதியில் அரசு மலேசிய போலீஸ் படையின் 2 காலாட்படை போலீஸ்காரர்கள் சுடப்பட்டது தொடர்பாக 3 தடுப்பு காவல் மேலும் 7 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. 34-38 இடைப்பட்ட வயதுடைய அந்த 3 இன்று காலையில் கங்கார் உயர்நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்டு துணை பதிவதிகாரி சித்தி நூர் ஹஸ்லிசா முகமது அலி முன்னிலையில் நிறுத்தப்பட்டனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் சாஜன் பஹாருடீன் ரம்லி என்ற போலீஸ்காரர் கொல்லப்பட்டார். சாஜன் நோரிகான் தாரி என்பவர் கடுமையான காயங்களுக்கு ஆளானார்.
ஸ்லாங்கூர் மாநிலத்தில் குடிநீர் விநியோகத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வரும் ரவாங்கில் உள்ள சட்டவிரோத தொழிற்சாலைகளுக்கு எதிராக மாநில அரசாங்கத்தின் துடை தொழிப்பு நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று காலையில் சலாயாங் நகராண்மை கழகத்தின் அமலாக்க அதிகாரிகள் ரவாங் சுங்கை ஸ்லாங்கூர் ஆற்றோரத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் கனரக வாகனங்கள் பழுதுபார்க்கும் பட்டறையை மூடியது. அந்த பட்டறையின் அனைத்து கனரக வாகனங்களையும் பறிமுதல் செய்துள்ளது. ஏற்கனவே அந்த பட்டறைக்கு எச்சரிக்கை விடப்பட்டும் அது தொடர்ந்து செயல்பட்டு வந்ததாக நம்பப்படுகிறது. பெரிக்காத்தான் நேஷனல் அரசாங்கத்தின் பெரும்பான்மையை நாடாளுமன்றத்தில் உறுதிப்படுத்தப்படாத வரை அவையில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று குவாமுசாங் அம்னோ எம்பி தெங்கு ரசாலி ஹப்சா உறுதி பூண்டுள்ளார். கடந்த திங்கட்கிழமை முதல் பிரதமர் துறை நிதியமைச்சு நிதி ஒதுக்கீடு தொடர்பாக குழு அளவிலான விவாதத்தில் கலந்து கொள்ளாத அரசாங்கத்திற்கு ஆதரவான எம்பிக்களில் தெங்கு ரசாலி ஹம்சாவும் ஒருவராவார். தெங்கு ரசாலி ஹம்சா நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளாதது குறித்து அவரின் உதவியாளர் விளக்கமளித்துள்ளார். ஈப்போவில் உள்ள ஒரு வட்டாரத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள இஎம்சிஓ உத்தரவுக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள மக்கள் கொரோனா தடுப்பு சோதனையை தவிர்ப்பதற்கு அப்பகுதியிலிருந்து வெளியேறிவிட்டதாக கூறப்படுவது தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களை அடையாளம் காணும் நடவடிக்கையை போலீசார் தொடங்கியிருப்பதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் ஏ அஸ்மாடி அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட பகுதியில் உள்ள மக்களின் பெயர்களை மாவட்ட சுகாதார அலுவலகம் பதிவு செய்துள்ளது. அதனை அடிப்படையாக கொண்டு தேடுதல் நடவடிக்கை முடுக்கிவிடப்படும் என்று அஸ்மாடி குறிப்பிட்டுள்ளார். ஈப்போ தமான் பிஞ்சியில் தற்போது பலப்படுத்தப்பட்ட பொது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த சனிக்கிழமை மலாக்காவில் அலுவல் பயணம் மேற்கொண்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தலைவர்களுடனான சந்திப்பு நிகழ்வில் எஸ்ஓபி நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்று கூறப்படுவதை அவர் இன்று வன்மையாக மறுத்துள்ளார். நாட்டில் கடந்த மார்ச் மாதத்திலிருந்து கொரோனா பரவியது முதல் பொதுமக்கள் கடைபிடிக்கப்பட வேண்டிய எஸ்ஓபி நடைமுறைகள் குறித்து ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியில் விளக்கமளித்து வரும் இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் அந்த கூட்டத்தில் தலைவர்களுடன் தாம் நெருக்கமாக இருப்பதைப் போல சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டுள்ள புகைப்படம் தீய நோக்கத்துடன் வெளியிடப்பட்டதாகும் என்று தெரிவித்தார். அந்த நிகழ்வில் தாம் சமூக இடைவெளியை பேணிய நிலையில் நடந்து கொண்டதாகவும் அமைச்சர் விளக்கமளித்துள்ளார். இந்த செய்தியை வழங்கியது வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர், குழந்தை இன்மைக்கான தீர்வு வம்சம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.